ஸோ ஒரு நாட்டோட பிரதமரே வந்து ஒரு 10 நாள் நான் தூங்கலப்பா, 4 மணிக்கே எந்திரிச்சிடுறேன், ஸோ எனக்கு வந்து இந்த தேங்காய் தண்ணி மட்டும்தான் நான் குடிக்கிறேன். ஸோ அது போக ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு நிறையா நற்செயல்கள் அவங்களோட அந்த ராமர் கோவிலுக்காக ஓபன் பண்ணுறதுக்காக நான் இவ்வளோ தவமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி, இவ்வளோ ஒரு நாட்டோட பிரதமரே பண்ணுறதுக்கு அளவுக்கும் ஒரு உலகமே கொண்டாடுற அளவுக்குமே அந்த கோவிலில் என்ன அப்படி ஒரு சிறப்பு? ஸோ அந்த கோவில் வந்து ஒரு பக்கம் எல்லாருமே அமைதியாக இருக்கிற பீப்புள்ஸுமே இருக்காங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு எமோஷ்னல் ஒரு அட்டாக் இருக்கிற மாதிரி இருக்கும், நாங்கள் வர மாட்டோம், நாங்கள் அதை கொண்டாட மாட்டோம்னு பேர் இருக்காங்க. ஆனால் உலகமே கொண்டாடுற அளவுக்கு ஒரு அமெரிக்கா லண்டனில் எல்லாருமே கொண்டாடுற அளவுக்குமே ஒரு கோவில் வந்து திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது நம்மளோட இந்தியாவில் அயோத்தி கோவில் தான். ஸோ அந்த அயோத்தி கோவில் வந்து அயோத்தின்றது ஒரு ஊர், ஸோ அதில் ஒரு ராமர் கோவில் தான் திறக்கப்படுறாங்க. ஆனால் அங்கே வந்து ஏற்கனவே மசூதிக்கு இருந்துச்சு, அதை இடிச்சுட்டு இந்த மாதிரி திறக்கப்படுறது வந்து எல்லா என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், நான் அதனால் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஒரு 500 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ அப்படி என்ன இருக்குது அங்கே, அப்படி என்ன நடந்துச்சுன்றதான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்ன இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் பேசுகிறதுக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ன்றதை நான் சொல்கிறேன். ஸோ என்ன நடந்துச்சுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஹிஸ்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு அந்த ராமர் கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி நிறையா கான்ட்ரவர்சிகள் இருக்குது, நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது, பயங்கரமான எல்லா இந்த உலகமே எதிர்பார்க்காத ஒரு ஹிந்து முஸ்லீம் சண்டையெல்லாம் நடந்த அளவுக்கு, ஃபஸ்ட்டோட ரெக்கார்டான அளவுக்கு அவ்வளோ பெரிய சண்டைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அப்படி என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து 1928 பாபர் மசூதி அங்கே கட்டப்படுது. ஸோ அந்த பாபர் மசூதிக்கு கீழே எங்களோட இந்த கோவிலோட ராமர் கோவிலோட சாட்சியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அது வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. அது எப்போன்னா 1853 அந்த மாதிரி நடக்கும்போது முஸ்லீம்கள் இந்துக்களுக்குமே ஒரு சண்டை நடக்குது. ஸோ அதை வந்து நிறைய பேர் எதிர்க்கவும் செய்கிறாங்க, நிறைய விதமான உலகமே வந்து அதாவது இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு தடவை ரெக்கார்ட் ஆனதுக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சண்டைகள்லாம், ஏன்னா அவ்வளோ தூரம் ஒரு பயங்கரமான சண்டை நடந்துச்சு இந்த மாதிரி. ஸோ ஒரு 1947 ஒரு இண்டிபா நம்ம வந்து ஒரு சுதந்திரம் வாங்குகிறோம். ஸோ அதுக்கப்புறம் 1949 வந்து டிசம்பர் மாதம் மசூதிக்குள்ளே ராமர் சிலை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே, இந்த சிலை வந்து ஆல்ரெடி இருந்தது நிறைய பேர் சொல்கிறாங்க, இங்கே வந்து அவங்களே வந்து நிறைய பேர் நைட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சில பேர் சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது, ஆனால் எங்கள் ராமர் மறுபடியும் வந்துட்டார் அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. ஸோ அந்த ஒரு சிலை அங்கே இருந்ததுக்கப்புறம், ஸோ அந்த டைமில் இருந்த ஒரு பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இந்து முஸ்லீம் சண்டை வருது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த மசூதியை பூட்டிடுறாங்க. அப்போது நமக்கு இந்த பிரச்சனையே வேணாம், எல்லாருமே நீ தனியார் நீ தனியார் அந்த மாதிரி சொல்லி இந்த மஸ்ஜித்தையே வந்து ஒரு லாக் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1984 விஸ்வா ஹிந்து பரிஷத், ஆமாம் கரெக்டான நேம் அதுதான், இவங்க வந்து ஒரு ராஜ ஜென்மபூமி அப்படின்னு ரீக்ளைம் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது 1986 ஒரு கோர்ட் கேஸாக வருது, அந்த கோர்ட் கேஸ் வந்து ஓப்பன் ஆகுது, இந்த பாபர் மசூதி பற்றி ஓபன் ஆகுது. ஸோ அப்போது வந்து அதுக்கப்புறம் 1990 எல்கே அத்வானி வந்து பிஜேபியோட தலைவர், அவர் வந்து நான் வந்து அடிக்கல் நாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மசூதிக்குள்ளே அடிக்கல் நாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி வர்றாரு. ஆனால் அவர் பீகார்லேயே அரெஸ்ட் பண்ண போகிறாரு, ஒரு மேசிவான கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஒரு மசூதிக்குள்ளே நான் அடிக்கல் நாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே வரும்போது அவர் பீகாரில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 1992 இந்த உலகமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு மேசிவான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து 1500 வருஷத்தில் கட்டின ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 400 வருஷம் 1992 ஒரு மக்களால் அதை ஏறியே உடைக்கிறாங்க அந்த மஸ்ஜித்தை. ஸோ அந்த மாதிரி உடைக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சரு, ஒரு மேசிவான ஒரு பயங்கரமாக பேசப்படுற ஒரு மஸ்ஜித் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 இங்கே வந்து எல்லாருமே வந்து எங்களோட அந்த ராமர் வாழ்ந்த இடம் இருக்குது, இதுதான் எங்களோட கோவில், இதுதான் எங்களோட இடம் அப்படின்னு சொல்கிறவங்க ஏஎஸ்ஐ ஆர்கியோலாஜிக்கல் சர்வே இந்தியா அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க. ஸோ அப்போது வந்து இந்த மஸ்ஜித்துக்கு கீழே ராமர் வாழ்ந்ததுக்கான அந்த கோவிலுக்கான சாட்சியம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆதாரம் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து 2019 டிக்ளேர் பண்ணுறாங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு இங்கே நீங்கள் கோவில் கட்டிக்கலாம், ஃபுல் எல்லா இடத்தையுமே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. அதே சேம் டைம் வந்து மஸ்ஜித் கட்டுறவங்க மசூதி கட்டுறதுமே பக்கத்தில் ஒரு இடம் கொடுக்குறாங்க. ஸோ ஆனால் அந்த இடம் கொடுத்துட்டு அந்த இடமும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ 2020 அதுக்கப்புறம் மோடி வந்து
பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து அடிக்கல் நாட்டுறார். நம்மளோட இந்தியா, நம்மளோட பிரதமர் வந்து அயோத்தியில் போய் டெம்பிள் கட்டுற, கோவில் கட்டுறதுக்கு அடிக்கல் நாட்டுள்ள பண்ணுறாரு உத்தரப்பிரதேசத்தில். ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ 2024 ஜனவரி 22 அப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் நடந்திருப்பா அயோத்தியில். ஸோ அது கிராண்டாக ஓப்பனிங் பண்ணுற ராமர் கோவில். ஸோ அங்கே வந்து ஒரு பிராண் பிரதிஷ்டா அப்படின்னு ஒரு குழந்தை ராமர் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ எல்லாருமே நடந்திருக்கும், உலகத்தில் எல்லாருமே பேசியிருப்பாங்க. பயங்கரமான ஒரு ஃபங்க்ஷன் வந்து இது வந்து என்ன சொல்ல, இது இந்தியாவை தாண்டி உலகத்தில் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுற ஒரு, நாங்கள் 500 வருஷம் கழிச்சு ஜெயிச்சிட்டோம் அந்த மாதிரி சொல்லி எல்லார் வீட்லையும் கொடியேற்றுற அளவுக்கு, விளக்கேற்றுற அளவுக்கு அப்படி ஒரு விஷயம் வந்து மோடி பண்ணிட்டாரு. அவர் வந்து ராமரை வந்து அவர் விட மாட்டார், அவர் தான் நெக்ஸ்ட் பிரதமர் ஆவார், அந்த மாதிரிலாம் சொல்லி நிறையா நிறையா கூட்டங்கள் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்துல இருந்த அந்த ராமரோட சிலைகள் சிலை பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகத்தில் இருக்க ஒரு கருப்புக்கள், அந்த ராமரோட சிலை வந்து அந்த கருப்புக்கள் மூலமாக பண்ண முடியாது. ஏன்னா நார்த் சைடு நிறையா ஒரு வேற அந்த கல்லில் செய்வாங்க சிலை, ஆனால் இது வந்து ஒரு ஒடிஷா மாநிலம் நினைக்கிறேன், நம்ம கர்நாடகா அந்த ஸ்டேட்டோட அந்த கருப்பு கல்லில் தான் அந்த ராமர் சிலை பண்ணியிருக்காங்க. இது மொத்தமாக ஒரு 70 ஏக்கர் கொண்ட ஒரு இடம், அதில் 2 ஏக்கர் 2.27 நினைக்கிறேன் எக்ஸாக்டாக, அதில் வந்து இந்த கோவில் வச்சுருக்காங்க. இதில் 3 ஃப்ளோர், ஆனால் இதை கட்டி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா இந்துக்கள் அந்த பக்தர்கள் அமைப்புகளே அவங்களே வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இது கட்டி முடிக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து 3 ஃப்ளோர், இது 3 ஃப்ளோரில் வந்து 1 ஃப்ளோர் தான் கட்டி முடிச்சிருக்கு, அதுக்குள்ளே எதுக்கு நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இது வந்து ஓப்பன் பண்ணும்போது இது வந்து ஒரு எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க, ஏன்னா அயோத்தி மூலமாக தான் இவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனால் அயோத்தி மூலமாக இவங்க வந்து மறுபடியும் ஒரு எலெக்ஷனுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டமும் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கோவிலில் ஒரு 392 பில்லர்ஸ் இருக்குது, அந்த ஒரு எல்லா அந்த கோவிலோட பில்லர் எல்லாமே 392 ஆமாம் பில்லரு, ஒரு 44 கதவு, அதில் நிறைய கதவு வந்து கோல்டன் கலர், கோல்டன் ஷீட்டில் பண்ண மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2100 கிலோ அந்த ஒரு பெல் இருக்கும், அந்த சர்ச்சிலலாம் இருக்கிற பெல்லு மாதிரி இங்கே பெரிய ஒரு பெல் இருக்குது. இந்த பெல் வந்து அடித்தோன்னா ஒரு 2 கிலோமீட்டரும் 5 கிலோமீட்டர் அளவுக்கு சவுண்டு கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நார்மலாக நம்ம ஹார்ன் அடிக்கிறதே பயங்கரமாக சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி இவ்வளோ கிலோவில் செஞ்சு இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு கோவில் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சவுண்டு கேட்க வாய்ப்பு இருக்குது. உள்ளேயே நிறைய விதமான ஃபயர் ஸ்டேஷன், எலக்ட்ரிக் அந்த மாதிரி. இது முக்கியமாக சொல்லணும்னா இந்த கோவில் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்க அந்த கங்கை கொண்டு சொல்லப்படுற மாதிரி அந்த மாதிரியில் அவங்களாம் எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அதை ரிசர்ச் பண்ணி தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஸோ ஏன்னா இதில் ஃபுல்லாமே அயன் யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா ஒரு கம்பி வந்து அயன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது அழிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு கற்கள் மூலமாக அதை வந்து கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து நிறைய எர்த்குவேக் வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முன்னாடியே வந்து அது என்ன சொல்ல, அந்த மண்ணெல்லாம் தாங்காது, ஏன்னா இங்கே வர எர்த்குவேக் வந்து இந்த மண்ணெல்லாம் தாங்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஏகப்பட்ட அந்த தோண்டி அதில் கான்கிரீட் போட்டு அதுக்கு மேலே தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப இந்த இதில் வந்து எர்த்குவேக் வந்து 6.58 வந்த அளவுக்கு தாங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளோ விஷயம் பண்ணுறது வந்து அந்த உத்தரப்பிரதேசம் சிஎம் அவங்க யோகி, நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பிரதமர் அவர் மோடி. ஸோ அந்த அப்புறம் ஆர்எஸ்எஸோட தலைவர் அவர் பேர் வந்து மோகன் பாபு, இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு 500 வருஷம் வந்து இவ்வளோ தாமதமாகிறதுக்கு மன்னிச்சுக்கோங்க ராமர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 3 பேருமே டிக்ளேர் பண்ணுறாங்க இவங்க காப்பாற்றி கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ நம்மளோட பிரதமருமே பயங்கரமாக அதுக்காக ஒரு 11 நாள் முன்னாடி பயங்கரமாக ஸ்டே பண்ணி அதுக்காக அந்த செப்பல் போடாமல் தான் இருப்பேன், தரையில் தான் தூங்குவேன், அந்த மாதிரி நிறைய விதமான நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே. நிறையா நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து தனுஷ்கோடி எல்லாமே போயிருப்பார், அது டீட்டெயிலாக தெரியல அந்த ரிலீஜியன்ஸ் பற்றி. ஸோ அதனால நிறையா பண்ணியிருப்பார். ஸோ இந்த அயோத்தி கோவில் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறதுக்கப்போ வந்து அதில் வந்து எக்கச்சக்கமான செக்யூரிட்டிஸ், எக்கச்சக்கமான சிசிடிவி. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் இருக்காங்க, அந்த ஒரு 12:29 to 12:32 சொல்கிறாங்க. அந்த டைம் 84 செகண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான டைம். ஸோ அதில் வந்து அந்த டயத்தில் வந்து ஹெலிகாப்டர் மூலமாக வந்து நிறையா இந்தியன் ஆர்மி வந்து அந்த பூலாம் மேலே போடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா விதமாக அந்த கோவில் வந்து பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுது. ஒரு 1800 கோடி செலவில் பண்ணுறாங்க அந்த கோவிலை வந்து இவ்வளோ உருவாக்குன பட்ஜெட் வந்து 1800 கோடி ஆமாம்.
ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய விதமான, ஸோ அந்த கோவில் வந்து இவ்வளோ 3 ஃப்ளோர் ஓப்பன் பண்ணாமே எதுக்கு வந்து இது வந்து இவ்வளோ அவசரமாக பண்ணுறாங்க, ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பிராண் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன, பிராண்னா உயிர் இல்லை லைஃப் அந்த மாதிரி சொல்லலாம். இன்ஸ்டால் பண்ணுறது இந்த மாதிரி நாங்கள் உயிர் இன்ஸ்டால் பண்ணுறோம் ராமர் குழந்தை ராமருக்கு, ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க தான் அந்த ஃபங்க்ஷன் தான் குழந்தை ராமர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு 70 ஏக்கரில் மெயின் டெம்பிள் வந்து ஒரு 2.7 ஏக்கர், ஸோ 1800 கோடி பட்ஜெட்டு, அவ்வளோ எக்ஸ்பென்சஸ். அது போக இதில் வந்து ஒரு டைமில் 70,000 பேர் வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய கோவில் வந்து இந்தியாவில் அந்த இடத்துல வந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல நிறைய பேர், இதில் நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் நிறைய பேர் போயிருப்பாங்க, நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், அப்புறம் ஆலியா பட், இந்த மாதிரி எக்கச்சக்க செலிப்ரிட்டிஸ் போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோ செலிப்ரிட்டிஸ்லாம் போயிருக்காங்க. ஆனால் எதுக்கு நிறைய பேர் அந்த செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டுமே நிறைய பேர் போகாமலும் இருப்பாங்க. எம் தோனி, விராட் கோலி, நான் யாரும் பார்க்கலாம், தனுஷ் போயிருந்தார், ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், இவங்களாம் நிறைய பேர் போயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ செலிப்ரிட்டிஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கோவில் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா ஒரு ஒரு கூட்டம் வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணது வந்து நிறையா ரிலீஜியன்ஸ்க்கு வந்து ஒரு அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு கூட்டம் என்னென்னா, அவங்க கோர்ட்டு மூலமாக தானே போயிருக்காங்க, கோர்ட்டு மூலமாக தானே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது, கோர்ட் ஒரு அரசாங்கம் சொல்கிறது தானே இது வந்து ஒரு, ஸோ இது ஒரு மக்கள் ஆட்சி தானே. ஸோ இதில் வந்து ஒரு கோர்ட் சொல்லி தானே இது வந்து என்ன ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, ஒரு சட்டப்படி தானே பண்ணுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குன்னு அப்படின்னு கூட்டம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் இந்தியாவில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு நிறையா வரவேற்கிறவங்களும் இருக்காங்க, நிறையா எதிர்க்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும், இது வந்தது பெஸ்ட்டாக இல்லை என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்து என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த கோவிலில் இதெல்லாம் ரொம்ப சிறப்பு, இந்த கோவில் இங்கே வந்து அதில் ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஒரு ப்ரைடு தான், இல்லை இந்த கோவிலை பற்றி இதை நீ பேசு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு கண்டென்ட் தெரிஞ்சாலும் ஒரு டாபிக் பேசணுன்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலேஜ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன், யார் மனதையும் புண்படுத்துகிறவுக்கோ அல்ல. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலாக எல்லாமே வந்து எல்லாமே வந்து ட்ரெண்டிங்காக இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் திறந்தாலே நீங்கள் அயோத்தி அயோத்தின்னு தான் இருக்கும், அயோத்தியில் ராமர் கோவில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நியூயார்க்கில் இருந்து லண்டன்லேருந்து எல்லா இடத்துலையுமே, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கொண்டாடப்பட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசாமல் இருந்தால் நிறைய பேர் என்ன, ஸோ நம்ம ஒரு சிட்டிசன், ஸோ அதனால நம்ம எதுனாலும் பேசுவோம், நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. நல்ல விதத்தில் பேசுறது நல்லாருக்குமே நல்லது, கெட்ட விதத்தில் பேசுறது கெட்டதை நம்ம பேச வேண்டாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜாக ஷேர் பண்ணியிருக்கேன், இது யார் என்ன புண்படுத்துறதுக்கல்ல. ஸோ அதனால் ஸோ நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன் கைஸ். இது வரைக்கும் பாய் கைஸ்.